हे हलो गाइस वेलकम बैक टू चैनल इनके ना वो इन डेलीवरी एक्सपीरियंस ना उंगकिட்ட ஷேர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டேன் ஏனா இன்னைக்கு வந்து நான் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்த நாள் 2 வருஷம் ஆயிடுச்சு நாம ஏன் வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண கூடாது அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வந்ததனால நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டே இருக்கேன் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் செம ஃபன்னியாவும் இருக்கும் என்ஜாயாவும் இருக்கும் நீங்க பாருங்க ஓகே வீடியோக்குள்ள போலாம் So December 21 21 வந்து நான் அவளுக்கு pregnancy வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் எடுத்தேன் சோ ஒரு 5 मंथ्स நல்லா போயிட்டே இருந்தது திடீர்னு வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சது 5th मंथ இவங்க எல்லாரும் வந்து வர்க் போய்டுவாங்க சந்தீப் எல்லாரும் நான் வந்து வீட்ல தனியா தான் இருப்பேன் சோ வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து பெயின் வந்தது நான் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன சந்தீப்க்கு அவன் வந்து உடனே வீட்டுக்கு வந்தான் நான் அழுது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போய் சொன்ன உடனே ஹாஸ்பிடல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி குழந்தை கீழே இறங்கிடுச்சு டெலிவரி ஆகுற மாதிரி இருக்கு சோ வந்து நீங்க இப்ப டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா குழந்தையை வந்து இதுலயே தான் வைக்கணும் ஐ மீன் ஐசியூ லயே தான் வைக்கிற மாதிரி இருக்கும் சோ நீங்க வந்து சர்விக்கல் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படினு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு கொரோனா பாசிட்டிவ் கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த சர்விக்கல் சர்ஜரி பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறம் 8th मंथல ஒரு 1 வீக் டெலிவரிக்கு 1 வீக் முன்னாடி வந்து எனக்கு ஒரு 2 மணி இருக்கும் பெயின் வந்துருச்சு பெயின்ல வாமிட்டிங்லாம் ஆயிடுச்சு எப்படி எங்க போறதுனே தெரியல அதுக்கு அப்புறம் சந்தீப் நம்ம மெதுவா கூப்பிட்டு போனாங்க அந்த இருக்கும் எங்க வீடு வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கும் படிக்கட்டு தான் இறங்கிட்டு போனும் அந்த பெயின்லயும் நான் படிக்கட்டு இறங்கி ரெண்டு பேரும் போனும் 3 மணி இருக்கும் போய் ஹாஸ்பிடல்ல பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டாங்க நீங்க வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து டாக்டர் பாருங்க இப்போ டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புனாங்க அதுக்கு அப்புறம் நான் வீட்ல வந்து தூங்கிட்டேன் இவர் வேலைக்கு போயிட்டாரு அது மாதிரி நான் செக்கப்புக்கு போனும் 1 வீக் அப்புறம் செக்கப்புக்கு போன உடனே அவங்க வந்து டெலிவரி பண்ணியே ஆகணும் அப்படினு சொல்றாங்க எனக்கு வந்து பயம் ஆயிடுச்சு என்னடா 8th मंथ தான் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்குள்ள வந்து இது டெலிவரி பண்ணனும் அப்படினு சொல்றாங்க பேபிக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாவே தியாவை பத்தி தான் இருந்தது தியாக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க பேபிக்குலாம் எதுமே இல்ல உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் நீ வந்து எதுமே நினைக்காம இரு நாங்க பாத்துக்கறோம் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு அப்போ எனக்கு பெயின் இருந்துக்கிட்டே தான் இருந்தது 1 வீக் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் நான் எதுமே அவ்வளவு பெருசா எடுத்துக்கல சோ நான் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தேன் பயமா இருந்தது எனக்கு எக்ஸைட்டாவோ இருந்தது தியாவை பார்க்க போறேன் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு சர்விக்கல் சர்ஜரி பண்ணிருந்தது அன்னைக்கு ஈவினிங் செக்கப் போன அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து இது கலட்டி விட்டாங்க அப்ப வந்து அந்த கலட்டும்போது எனக்கு மயக்க மருந்து அந்த இதெல்லாம் எதுமே கொடுக்கல மருத்து அந்த சொல்வாங்கல்ல அந்த மாதிரி எந்த இதுவும் கொடுக்காம என்ன வந்து கான்ஷியஸ்லயே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அப்பயும் நான் எதுமே நல்ல ஜாலியா சிரிச்சிக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு தான் இருந்தோம் அப்பயோ அவங்க கேட்டாங்க என்னடி நீ சிரிச்சிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் இது பண்ணடி உனக்கு குழந்தை பிறக்க போதுடி சீரியஸா இருன்னு எனக்கு சிரிப்பு தாங்க நான் அந்த வலியிலேயே சிரிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாமலே நான் சிரிச்சிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பெயின் அப்பலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா குழந்தை தலை வந்து இறங்கிடுச்சு அதனால வந்து பெயின் அதிகமா ஆனதுனால நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் பண்ணிட்டு பார்த்தா சரி ஓகே டெலிவரி பண்ற மாதிரி தான் இருக்கு பேபி தலை திரும்பி தான் இருக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படினு சொல்லிட்டாங்க நாங்களும் அட்மிட் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் தான் நாங்க எங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோம் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரி டெலிவரி ஆக போகுது வந்துடுங்க அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவே வந்தாங்க சாயங்காலம் வந்தாங்க டெலிவரி நைட்னா சாயங்காலம் தான் வந்தாங்க ஏன்னா ஃபுல்லாவே பிரெக்னன்சி ஃபுல்லாவே சந்தீப் மட்டும் தான் பாத்துக்கிட்டான் எப்படி சொல்றது நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தனியா இருந்தோம் வீட்லயே அவன் வேலைக்கு போயிட்டா நான் வீட்ல தனியா தான் இருப்பேன் அப்போ வந்து எனக்குன்னு ஒரு இது இருந்ததுன்னா என் குழந்தை மட்டும்தான் அவகிட்ட பேசிக்கிட்டே எனக்கு வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் ஆயிடும் எனக்கு போயிடும் அந்த டைமே அதனால எனக்கு வந்து அந்த பெயின்லாம் அவ்வளவா தெரியல எப்படி சொல்றது அந்த பெயினை வந்து நான் தாங்கிக்கிட்டேன் நான் வெளில காமிச்சிக்கல அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் வரணும்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்ஜெக்ஷன் இன்சைட் பண்ண உடனே வந்து பெயின் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுச்சு நான் அந்த வீடியோவை எடுத்தா சந்தீப் நான் அது நம்ம மனங்கிட்டே இருந்த அந்த பெயின்ல ஆனா அழுவல கத்தல அவ்வளோவா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நர்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் சின்ன சின்ன ஊசிக்கே பயப்படுவேன் ஊசி போடும்போது கத்துவேன் ஹாஸ்பிடல்லே ரெண்டாயிடும் அதனால என்ன சொல்லுவாங்க உனக்கெல்லாம் செசரியன் தான் ஆகும் நீ நார்மல் பண்ற ஆளே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னது அந்த நாள் அப்படியே போயிட்டே இருந்தது நான் 2 நாள் ஹாஸ்பிடல்லே வந்து பெயின்ல இருந்தேன் அது எங்க அம்மா அதுக்கு அப்புறம் வந்த உடனே ஏதோ அம்மா கூட இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க டெலிவரி டைம்ல அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது எல்லா பொண்ணுங்களோட கனவும் கூட சொல்லலாம் பக்கத்துல ஹஸ்பண்ட் அண்ட் அம்மா 2 பேர் மட்டும் கண்டிப்பா இருக்கணும் எல்லா பொண்ணுங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது எங்க அம்மா வந்த உடனே எனக்கு ஹாப்பியா போயிடுச்சு செம்ம ஹாப்பியா இருந்தது எங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் எங்க அம்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம் சில நேரத்துல வரும் பெயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஆகும் ஹாஃப் அன் ஹவருக்கு 1 டைம் எக்ஸ்ட்ரீமா ஆகும்போது தான் நான் முணங்குவேனே அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து அழுகுறாங்க என் பொண்ணுக்கு வலிக்குதுன்னு எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கும் அழுவு வந்துருச்சு எங்கள் அம்மா அழுத உடனே சரி போயிட்டே இருந்தது ஒரு சந்திப்புக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது ஏன்னா 2 நாள் அவன் தூங்கவே இல்லை என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தான் எனக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணிட்டு இருந்தான் அவன் ஸோ அவன் தூங்கவே இல்லை சரி அம்மா வந்துட்டாங்கல்ல நான் கொஞ்ச நேரம் போய் வீட்டில் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அவன் போன ஒரு 2-3 hours இருக்கும் 2-3 hours உடனே எனக்கு வந்து முழிப்பு வந்தது ஏதோ வந்து வெட்ட ஆகிற மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா வந்து அந்த வாட்டர் இது ப்ரோக் ஆயிருந்தது போல வாட்டர்லாம் வாட்டரியாக இருந்தது என் பெட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன் அம்மாவை இந்த மாதிரி வாட்டராக இருக்குமா நீங்கள் நர்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னது வந்தாங்க வந்து என்னை நடந்தே வர சொன்னாங்க அது இருக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரம் இருக்கும் அங்கேருந்து அந்த பெயின்லேயும் நான் நடந்தே போனேன் உட்காந்து போனேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடந்தே போயிட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டேன் எப்படி சொல்கிறது பெயின் வர டைமில் மட்டும் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் பெயின் வர டைமில் மட்டும் புஷ் பண்ணிவிட்டு பேண்ட் தூங்கிட்டேன் அந்த மாதிரி தான் ஒரு 2-3 hours பண்ணிட்டு இருந்தேன் புஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் சில டைமில் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் வந்து தூங்காத இந்த மாதிரி பேபி சீக்கிரம் பிறக்கணும்ல உனக்கு பெயின் இதுவாகும்ல அதனால தூங்காதன்னு சொல்லிட்டு நர்ஸுங்கெல்லாம் என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு என் லவ் ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தாங்க செம காமெடியாக இருந்தது அது எல்லா நர்ஸும் என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டு நான் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க அங்கே படுத்துக்கிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஓ இப்படியா அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சீனியர் நர்ஸ் வந்து இது என்ன லேபர் வார்டா இல்லை வேற ஏதாவது அடி எதுக்கு நீங்கள் கதை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நீ வந்து டெலிவரி பண்ண போகிற பொண்ணு மாதிரியா இருக்க கொஞ்சம் சீரியஸாக இரு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது கோஆப்ரேட் பண்ணடி நீ ஜாலியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து இது பெயின் இது பண்ணடி அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியல அந்த பெயின் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது தாங்குற அளவுக்கு இருந்தது என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்டலியாக ஸ்ட்ராங்காக இருந்தேன் அதனால என்னால் தாங்க முடிஞ்சது எனக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து பெயின் அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் ஜாலியாக தூங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 4:15 இருக்கும் கரெக்டாக 4:15 அப்போ வந்து எழுப்புனாங்க என்ன இந்த மாதிரி என்னது ஏஞ்சிருமா இப்போயாச்சும் நான் என்னது இது பண்ணேன் குழந்தை பிறக்க போகுதுன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே புஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புஷ் பண்ண ஆரம்பித்தேன் டாக்டர் உடனே வந்தாங்க நான் புஷ் பண்ண ஒரே செகண்டில் பேபி வெளியே வந்த உடனே அவங்க தூக்கி காட்டினாங்க பாப்புக்குட்டி பிறந்திருக்கேன் எனக்கு சிரிப்பு தாங்க எனக்கு பாப்புக்குட்டியா கேர்ள் பிறந்த உடனே எனக்கு எப்படி சொல்கிறது அப்படியே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பார்த்து அவள் க்ளீன் பண்ணு கூட இல்ல நான் அவளை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஃபேஸ் ஃபுல்லா ரத்தமா இருந்தது. அவங்க அப்புறம் என்னையும் க்ளீன் பண்ணி விட்டு தியாவையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சந்தீப்பை கூப்பிட்டாங்க உள்ள. சந்தீப்பை பார்த்தோன்னே இன்னும் குஷி எனக்கு. அவனு பார்த்தோம் டேய் மௌனி ஆயிட்டான்றான். அவங்க டாக்டர்லம்மா இங்கே நாங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம்மா படுமா ஒழுங்கா ஆடுறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒரு சைடு வந்து தியா, இன்னொரு சைடு சந்தீப். அவன் எனக்கு ஒரே ஒன்று தான், சந்தீப் தியாவை பார்த்து என்ன சொல்லுவான், தியாவை பார்த்து என்ன சொல்லுவான், அந்த அந்த இது மட்டும்தான் எனக்கு இருந்தது. நான் வந்து வெளியே போனதும் அவனை பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் டாக்டர் அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு டீனேஜ் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து டெலிவரி பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப காமாக அண்ட் வந்து மைண்டு இதுவாக இருக்கிற கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக கொண்டு போனேன். ஒரு எப்படி சொல்கிறது, கத்தலை, அந்த ஒரு கூச்சல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக இருந்தது உன் ப்ரெக்னென்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டெலிவரி. அதுவும் இல்லாமல் நீ ஒரு இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு இந்த பெயினை தாண்டி வந்திருக்கேன்னா சூப்பர் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து எனக்கு அப்படியே ஒரு பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க உனக்கு டெலிவரினா சிசரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு நாகூல் டெலிவரி பரவாயில்ல நீ நார்மல் டெலிவரி பண்ணியிருக்கேன் நான், எனக்கு இன்னும் பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. இந்த மாதிரி இங்கே வரவங்க எல்லாருமே வந்து சிசரியன் தாண்டி அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நார்மல் அந்த பெயின் வந்து அவங்களால தாங்க முடியாது. கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்ப்போம், என்னது கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, என்னது டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த கொஞ்ச நேரம் வழியை பார்த்துட்டு சிசரியன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சிசரியன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ரொம்ப என்னது நல்ல பொண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் நான் மட்டும் எப்படி சொல்கிறது நார்மல் ஆகிட்டேன். ஒரு நார்மலாக நான் எப்படி நடந்துக்குவேன் லூசு மாதிரி அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாட்டியெல்லாம் வந்து திட்டுறாங்க, ஏமா கொஞ்சமாச்சும் டெலிவரியான பொண்ணு மாதிரி நடந்துக்கோமா, இல்லைனா வெளியே இருக்கிறவங்க யாராவது பார்த்து ஏதாவது சொல்ல போகிறாங்கம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சிரிக்கிறதுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து என்ன இது பாத் பண்ணி விட்டுட்டு அவங்க ஐசியூ வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. அந்த லேபர் வார்ட்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. சந்தீப்லாம் வரல குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் வந்து சிரிக்கிறேன், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் சிரிக்கிறேன், சந்தீப் பேபி எப்படி இருக்கா அப்படின்னு, கியூட்டாக இருக்காடி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐசியூ போனோம். கொஞ்சம் நேரம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. நல்லா நான் தூங்கி நல்லா வந்து இது பண்ணதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தேன். ஒரு 8 மணிக்கா வெளியே ஒரு நார்மல் ரூமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக அவ கூட பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு மிஸ்கேரியேஜ் ஆச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த் இருக்கும். அப்போது வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அது ஒரு 10 days தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால மிஸ்கேரியேஜ் ஆச்சு. அதே நெக்ஸ்ட் மந்த்து வந்து அவங்க ஒழுங்காகவே கிளியர் பண்ணலை. அதை அந்த கிளியர் பண்ணாமலே இருந்ததுனால திரும்பியும் நான் ப்ரெக்னென்ட்டாக ஆகிருக்கேன். அது வந்து திரும்பியும் அவங்க வந்து அபார்ஷன் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது எனக்கு ஆக்வர்டாக இருந்தது. ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க என்ன. அதனாலே வந்து ரொம்ப இதுவாயிட்டேன். அதுலேருந்து தான் நான் வந்து நினச்சேன் இதுக்கப்புறம் வந்து எவ்வளோதான் வலி இருந்தாலும் வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்கேரியேஜ் ஆகி திரும்பி எனக்கு பண்ணதுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா உன்னோட கற்பப்பை வீக்காக இருக்கும், அதனால வந்து பேபியே வராது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. மிஸ்கேரேஜ் ஆனாலே வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் மைண்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ நம்மளால தான் அந்த குழந்தை போயிடுச்சோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அது எனக்கு கண்டிப்பாக இருந்தது. அது வந்து 1 வருஷம் ஆச்சு. ஐயோ எனக்கு பேபியே வராதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலை, மெடிசன் கூட சாப்பிடல. என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன். எனக்கு சந்தீப் வந்து நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு வந்து துருத்திடுவான் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேரிங்கில் வந்து சந்தீப் ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இது பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் கழித்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியானதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன் நான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே அது பேபி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால தான் அந்த குழந்தை போயிடுச்சு இந்த குழந்தையை வந்து நான் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு நான் அவளை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவளை வந்து எனக்கு எல்லாமே அவளை எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்வாங்க நீ வந்து உன் லைஃபை வந்து வீணாக்கிக்கிட்ட அது இவ்ளோ சின்ன வயசுல இந்த குழந்தையை பெத்துக்கிட்டு நீ அவளுக்காக வாழற உனக்காக வாழு நீ வந்து படிக்கணும் நீ வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்றாங்க நான் வந்து ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன் நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு 20 21 வயசு ஆயிடுச்சு நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டேன் எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன்னு தான் சொல்லுவேன் எனக்கு வலி சோகம் எல்லாமே தெரியும் ஆனா இப்போ அவளுக்கு வந்து நான் பட்ட கஷ்டம் அவளுக்கு படக்கூடாது அப்படின்றது மாதிரி அவளை நான் வளக்கணும் நான் அவளை பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும் சோ வந்து என் வாழ்க்கையை விட அவ வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல நம்ம அது ரொம்ப கண்டிப்பா பாத்தே ஆகணும் ஏனா நம்மள நம்பி தான் அந்த குழந்தைகளும் இருக்கு சோ வந்து நான் எப்பவுமே தியாவை விடவே மாட்டேன் நான் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன் டெலிவரின்னு வெச்சுக்கோங்களா எல்லாரும் வந்து ஃபிசிக்கலா நீ ஸ்ட்ராங்கா இரு ஃபிசிக்கலா இத பண்ணு வேலை செய்ய அது பண்ணு இது பண்ணுன்னு நிறைய சொல்லுவாங்க அது வந்து செகண்ட் தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நீங்க மென்டலியா எப்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளால இது பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் வந்தேன் நான் மென்டலியா ஸ்ட்ராங்கா இருந்தா அதனால என்னால வந்து இந்த வலியையும் தாங்க முடியும் அப்படினு சொல்லிட்டு நான் தாங்கிக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கனா இப்போ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு டெலிவரி ஆக போதுனா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து மென்டலியா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க மென்டல் அவங்க எப்படி சொல்றது ஹஸ்பண்ட் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி முடியலனா கூட உங்க குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க first நீங்க mentally clear-ஆ இருந்தாதான் உங்க physical body-யும் வந்து clear ஆகும் so வந்து யார் யாருக்கு டெலிவரி ஆக போகுது பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா டெலிவரி ஆச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் நான் சொல்லுவேன் கண்டிப்பா சொல்லுவேன் சோ அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பிடிச்சிருந்தது எந்த பார்ட் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டேன் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ண கண்டிப்பா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் வந்து Subscribe பண்ணாம பார்க்கறீங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிடுங்க then okay bye